हाय फ्रेंड्स, இன்னைக்கு வந்து கருவாடு தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்க போறோம். இப்போ நான் கருவாடு நான் வாழை கருவாடு எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா கழுவி 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்டு மிக்ஸி ஜார்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கறி நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கு அப்புறம் நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கறேன். சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்துச்சு. இப்போ அது கூட வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த தக்காளி நல்லா, தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஒரு ஸ்பூன் உப்பு, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா கரண்டியை வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிரேவி பதம் நம்மளுக்கு கிடைக்கும். இதை போல் தான் நல்லா நசுக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். வெங்காய தக்காளி எவ்வளோ நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டு நம்ம அரைச்சி வச்ச கருவடை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுங்க. எல்லாம் கருவடை, முழு கருவடை போட்டு செய்வாங்க. நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக அரைச்சி போட்டு நம்ம செய்கிறோம். நல்லா சேர்த்து கிளறி விட்டு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிரேவியாக வந்துடுச்சு. இப்போ நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு நல்லா திக்கான பதத்துக்கு கிடச்சிருச்சு. நம்ம இதில் அவுச்ச முட்டை நான் சேர்த்துக்கிறேன். சே அவுச்ச முட்டை சேர்க்க தேவையில்லைனாலும் சேர்த்துக்க தேவையில்லை. இதில் முட்டை சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அரைச்சி செஞ்சதுனால இதில் ஒரு முள் கூட இருக்காது. இது குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுக்கலாம். இது தாய்ப்பால் கிடைக்காதவங்க கூட இந்த கருவாடு தொக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தாய்ப்பால் நல்லாவே கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.